ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கேப்சா ஒர்க்கு டைப் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட்டு பண்ண தேவையில்லை. இந்த ஆப்போட லிங்க்கு வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணது எப்படி ஓப்பன் ஆகும்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்கள் பேங்க் ரெஜிஸ்டருக்கு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. திருப்பி உங்களுக்கு 10 டிஜிட் பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அடுத்து இந்த கிராஃபிக் நம்ம இங்கே என்ன ஓடுதோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா கீழே இங்கே டவுன்லோட் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகுனா இதான் அந்த ஆப்பு கிளவுட் ரிவார்டு. இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே லைனாக வரும் பாருங்கள். இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் எப்படின்னா டெய்லி நம்ம வந்து கேப்சா மட்டும் தான் டைப் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற எல்லா கேப்சா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 கேப்சா உங்களுக்கு இதில் எப்படி டைப் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் 1.3 இந்த பார்ட்டிசிபேட் இருக்குது பார்த்தீங்களா, பார்ட்டிசிபேட் இருக்கும்போது அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே கீழே கிளைம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளைம் கிளிக் பண்ணதும் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் ஓடும். இந்த டைம் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து கேப்சா வந்து தெரியும், வந்துடுச்சிங்களா. வந்ததுமே நம்ம என்ன பண்ணோம், இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 7386 போட்டுட்டு சப்மிட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே இங்கே பாருங்கள், 1000 ரூபா இந்த காசு வந்து உங்களோட வந்து இந்த பேலன்ஸில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா, பேலன்ஸில் ஆட் ஆயிரும். இப்போ வந்து 7 ரூபீஸ் இருக்குங்களா, 7 ரூபீஸ் கொடுக்குறேன். அதேமாரி கிளைம் கொடுக்குறேன். அதுமாரி இங்கே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கொடுக்குறேன், 94858. ஓகே, சப்மிட் கொடுக்குறேன். 7 ரூபீஸ்ன்றது 3 தடவை கேப்சா ட்ரை பண்ணுற மாரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் 3 தடவை முடிச்சுட்டேன், கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கலெக்ட் பண்ணது எனக்கு வந்து இங்கே எவ்வளோனா இங்கே 7 ரூபாய் ஆட் ஆகிடுச்சா. அதுமாரி தான் இது இப்போ நான் பண்ண மாதிரி தான் இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே பண்ண உங்களுக்கு வந்து இங்கே இடத்துல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் கீழே இங்கே பவர்னு இருக்குது பாருங்கள், சென்டராக இருக்குது பாருங்கள் பவர்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இல்லை எப்படின்னா அங்கே ஆட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸு, அந்த பேலன்ஸை வச்சு இந்த ஒரு பாருங்கள், அந்த பேலன்ஸை வச்சு இதில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் காட்டும். சப்போஸ் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து அந்த 100 ரூபீஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த 100 ரூபீஸை வச்சு இதை பை பண்ணிக்கலாம். ஏன் எதுக்கு இது யூஸ் ஆகும்னா, இது வந்து டெய்லி இன்கம் வந்து 1.5 ரூபீஸ் வந்து டெய்லி கரெக்டாக இந்த ஆப் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த ஆப்பில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து இந்த ஆப்பு யூஸ் பண்ணிக்கிறதாக இந்த நான் வர எனக்கு வந்து இங்கே ரீச் ஆக 100 ரூபீஸ் ரீச் ஆக நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து இந்த 100 ரூபீஸ் கொடுத்து நான் வந்து இதை பை பண்ணினே இருப்பேன். இதுமாரி நீ வந்து நான் 6 தடவை பை பண்ணேன், 6 தடவை பை பண்ணுறேன், எனக்கு வந்து 9 ரூபீஸ் வந்து இப்போ வரைக்கும் டெய்லி இன்கமாக எனக்கு வந்துக்கினே இருக்கும். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், டெய்லி எனக்கு வந்து 9 ரூபீஸ் ஃபஸ்ட்டு, அப்புறமா 7000 ரூபா, அதுக்கப்புறம் நான் திருப்பி 100 தடவை 100 தடவை பை பண்ணேன். பை பண்ண திருப்பி எனக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். ஓகேங்களா, இதேமாரி நான் பை பண்ணி வந்து 100 ரூபா ரீச் ஆக நான் வந்து பை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வித்ரா கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், பட் வந்து வித்ரா கொடுத்துட்டு அவ்வளோதான், திருப்பி வந்து இதில் ஏர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நான் இப்படி பண்ணிக்கிட்டேன்னா இதில் வந்து நான் 1000 வந்து கம்ப்யூட்டிங் போகிற வந்ததுமே நான் அதுக்கப்புறம் 300 ரூபா சேர்ந்ததுனா நான் வித்ரா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இங்கே மைன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கார்னரில் மைன் இருக்குல்ல, அந்த மைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதான் என்னோடய பேலன்ஸ், 67 ரூபா. அதுக்கப்புறம் நான் இருக்கிற மீதி இருக்கிற கேப்சர் நான் பண்ண எனக்கு ஒரு 100 ரூபீஸ் ரீச் ஆயிரும். திருப்பி நான் அந்த பவரில் வந்து 100 ரூபீஸ் ஒன்றால் அதை வாங்கிப்பேன். இங்கே பாருங்கள் வித்ராவல், இங்கே வித்ராவை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வித்ரா கிளிக் பண்ணுவோம். இதில் மினிமம் வித்ராவல் எவ்வளோ சொல்கிறேன்னா 300 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வித்ரா பேலன்ஸை கிளிக் பண்ணி ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதை கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது 300 ரூபாய் வந்து மினிமம் வித்ரா தான், ஈஸியாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்கிறமே இந்த பவர் வாங்கிக்கிட்டே இருங்க. அதை 1000 ரீச் ஆனதும் உங்களுக்கு அமௌண்ட்டும் டெய்லி ஈஸியாக இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 300 ரூபீஸ் ரீச் ஆனால் நீங்கள் வித்ராவும் கொடுத்துனா இல்லை வித்ரா வந்து இன்ஸ்டண்ட்டாகவே தந்துடுறாங்க. ஓகே, இப்போ பேக்கில் வந்துடுங்க.
இவ்வளோ தான் ஒர்க்கு ஓகேங்களா. இது ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. எகெயின் ஒன்ஸ் வரேன், நான் உங்களுக்கு எப்படி வேணும்னா சொல்லி காட்டுறேன். திரும்பி பார்ட்டிசிபேட் இருக்கும் போங்க, பார்ட்டிசிபேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் கிளிக் பண்ணுறது கீழே கிளைம்னு இருக்கும், அந்த கிளைம் இது ஒர்க் பாருங்கள், கீழே கிளைம்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டைம் ஓடும், நீங்கள் வந்து கேப்சா வர வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் ஒன்றே ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்துருச்சுங்களா, விசிஎஸ்ஆர், அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தப்பாக போட்டிங்கன்னா காசு வராது. விசிஎஸ்ஆர் இப்படி போட்டுக்கு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து அந்த அதுக்கான அமௌண்ட் காசு கலெக்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து இங்கே எல்லாம் ஆட் ஆயிரும். இவ்வளோ தான், இதுமாரி எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்று ஒன்றா பண்ணிட்டுருங்க. இது ரொம்பவே ட்ரஸ்டடான ஆப் தான். வித்ராவும் கரெக்டாக சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, எல்லாம் இங்கே கூட பாருங்கள், வித்ரா வந்து டெய்லி ஆறாயிரம் வித்ரா கொடுக்கலாம். அவங்க 50 வந்து ருபீஸ் ஆட் வித்ரா ஆகிட்டே இருக்கும், அது வந்து ஷோ பண்ணும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.